வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரியே, மனோநந்தன எதவே, நந்தநந்தன சுந்தரியே, கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உன் வெற்றியை எதிரியும் தீர்மானிக்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பலமுறை, மூன்று மணி நேரம் நான் பார்க்கக்கூடிய சினிமா படத்திற்கு அதன் சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக வில்லன்கள் ஒருவரோ ஒருவருக்கு மேற்பட்டவர்களோ தேவைப்படும் பொழுது, ஒரு சராசரியாக 70-100 ஆண்டு காலம் வாழப்போகும் மனிதனுடைய வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? அந்த வகையிலே உங்கள் வாழ்க்கை போராட்டத்திலே நீங்கள் வெற்றி பெற்றால் பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வியடைந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய விஷயத்தின் சாராம்சம். இது என்னுடைய வாழ்வில் உண்மையாக நடந்த விஷயம். 2003 நான் சென்னைக்கு அருகாமையில் உள்ள மணப்பாக்கம் என்கின்ற ஊருக்கு அடுத்து ஊரில் உள்ள குளப்பாக்கம் என்ற ஊரில் ஒரு வீடு வாங்கி வருகின்றேன். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு மேலாளராக இருந்தவர் ஒரு கேரளாவை சேர்ந்த திரு ரவிக்குமார் அவர்கள், பிபி பரிதத் பி ரவிக்குமார் என்ற பெயர் அவருடைய பெயர். அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்தவித முன்பணம் இல்லாமல் அவருடைய வீடை எனக்கு விற்று கொடுக்குறார். ரொம்ப, அதாவது வந்து கையில் பணமே கிடையாது, வீடை வாங்குகிறோம். வாங்கிய பிறகு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஆளுமைகள், ஒரு என்ன ஆளுமையின் காரணமாக நண்பர்களுடைய பழக்கம் ஏற்படுகின்றது. அது வந்து ரொம்ப அந்த டைமில் ரிமோட், என்ன இங்கே போய் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்கள். அப்போ வந்து ஒரு கிரவுண்டோட விலை 8 லட்சம் 9 லட்சம், 2003 நான் வாங்கின இடத்துல. நீனா அரை கிரவுண்டுக்கு ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் கம்மி, இதை போய் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டினாங்க. நமக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் இன்றைக்கி அந்த இடம் வந்து ஒரு 1.5-1.6 crores வரைக்கும் போகுது ஒரு பர் கிரவுண்ட் அந்த இடத்துல. அப்படின்னா நான் 2003 வாங்கும்பொழுது இந்த இடம் வந்து நல்லபடியாக இருக்கும்ன்றதை நான் தீர்மானித்திருந்தேன்.